ஹாய் கேஸ், வெல்கம் டு குரியூஸ் சேனல். இப்போ நான் உங்ககிட்ட ஹாய் கேஸ் வெல்கம் டு குரியூஸ் சேனல் அப்படின்னு தானே சொன்னேன். ஸோ இப்படி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெளிவாக கன்வே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தெளிவாக இருக்கிறீங்க. பட் அதுக்கு பதிலாக நான் வேற ஏதோ சொன்ன மாதிரியோ இல்லை இந்த வீடியோவில் எனக்கு பதிலாக வேற யாரோ பேசுகிற மாதிரியோ இல்லை வேற ஏதோ ஒன்று தென்பட்டால் நீங்கள் வந்து ஹாலுசினேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஹாலுசினேஷன் அப்படின்னா என்ன, உண்மையிலே இது வந்து உங்களுக்கு இருக்குதா இல்லை எனக்கு இருக்குதா இல்லை நம்ம சுற்றி உள்ள எல்லாத்துக்கும் இருக்குதா, இந்த ஹாலுசினேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசியை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. இந்த ஹாலுசினேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறது முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று வந்து கான்செப்ட் கிடையாது, ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு பழமையான கான்செப்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல கூட இதை பத்தி குறிப்பிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதையெல்லாம் பத்தி தான் இன்னும் டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், யாரு முதல்ல கண்டுபிடிச்சா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு எக்ஸாக்டான தமிழ் அர்த்தம் வந்து மாயை அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு முதல் முதல்ல கண்டுபிடிச்சா அப்படின்னா அதாவது 1880களில் இங்கிலீஷ் நியூரலஜிஸ்டா இருக்கக்கூடிய எனக்கு பதிலாக மாற்றங்கள் ஸோ இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் தான் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதி மூளையுடைய நடுப்பகுதியில் வந்து லொக்கேட் ஆயிருக்குது. இந்த மூளையில் இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் பார்ட் வந்து இதுக்கெல்லாம் உபயோகப்படுது அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, மெமரைஸ் பண்றதுக்கு, இந்த லாங் டேர்ம் மெமரி நீண்ட நாள் ஒரு விஷயம் மறந்து போகாமல் நம்மளோட மூளையில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு பார்ட்டா இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு பார்ட் தான் மூளையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து இந்த மாதிரியான எண்ணங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி விசுவலைசேஷன்ஸ் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது 20ல் ஒருத்தருக்கு இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிற பிரச்சனை வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2020க்கு அப்புறமேட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்களாலையும் இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது வரும் அப்படின்ட்டு ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது இந்த மாயை அப்படிங்கிறது எப்படி எல்லாம் முதல்ல இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நார்மலா ஒரு நாளைக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்டோட நீங்க வந்து வெளியே போறீங்கன்னு வச்சுக்கலாம். வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா சுத்தி எல்லாருமே இருப்பாங்க. பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா சுத்தி நீங்க வந்து உங்களை சுத்தி ஏகப்பட்ட பேர் நடந்து போவாங்க. பட் ஆனா யாரோ உங்களை வந்து பாக்குற மாதிரி இருக்கும், ஆனா அப்படி யாருமே உங்களை பாத்துருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு உள்ள வந்து ஒரு பயம் வரும், ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாம இதுக்கு வந்து மெயின் காசா என்ன சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வீட்டுல தனியா இருக்கும் போதோ இல்ல நம்ம ஆழ்ந்து தூக்கத்தில் இருக்கும் போதோ இல்லை எதை பத்தி யோசிச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா பண்ணி அதை பார்த்து பயப்படுறதோ இல்ல அதுக்கு ரியாக்ட் பண்றதோ தான் ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. சோ உலகத்துல பல பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு புதுசா ஆராய்ச்சி சொல்றாங்க. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா இது வந்து மூளையில நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நரம்பியல் மாற்றம். இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது சாதாரணமா கூட இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் எனக்கு இது வந்து பயமா இருந்துச்சு அப்படின்ட்டு. சோ இது எல்லாமே ஒரு விதமான ஹாலுசினேஷன் தான் அப்படின்ட்டு பல ஆராய்ச்சிகள் வந்து ப்ரூவ் பண்றாங்க. சோ இதுக்கு வந்து மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின்ல நடக்கக்கூடிய பலவிதமான நியூரோலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது உண்மையிலே உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து செஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கனாலோ இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களோட மைண்ட்ல வந்து வந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு வாய்ஸ் வந்துகிட்டே இருக்குது, இல்ல அப்படின்னா ரியாலிட்டியா இல்லாத ஒரு விஷயம் உங்களோட மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஹாலுசினேஷன் இருக்கீங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. இது வந்து சாதாரண திங்கிங் தானே, ஏதோ ஒரு விஷயம் உங்களோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்குதுன்னா ஓவர் திங்க் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து அனுபவப்படுறதா அப்படின்னு சொல்றான். இது இல்லாம இல்லாத
ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி உங்களோட மூளை வந்து உங்களை நம்ப வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து ஒரு விதமான ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பல பேருக்கு இந்த ஒரு நோய் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நோயின்னு சொல்ல முடியாது, இது ஒரு விதமான பாத்தீங்கன்னா ஒரு டிசார்டர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது மூளையில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் தவிர இது மிகப்பெரிய நோய் கிடையாது. பட் ஆனால் நோயாவும் கொண்டு போய் விடுறதுக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கறது கூட ஆராய்ச்சிகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது பொதுவா வரத்துக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கறத ஆராய்ச்சிகள் சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அதிக ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதோ, ரொம்ப யோசிக்கும் போதோ, எதிர்காலத்தை நினைச்சு பயம் வரும்போதோ, சோ இந்த மாதிரி காரணங்களால இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது வரும்னு சொல்றாங்க. சரியா தூங்கலனாலோ இல்ல ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கும் போது திடீர்னு கனவு வந்து திடீர்னு நடுப்புற எஞ்சு நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கும் போது ஆழ்ந்து தூக்கத்தில் இருக்கும் போது திடீர்னு நமக்கு வந்து முழி போறோம். சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கறது நமக்கு வந்து ஏற்படும் அப்படின்ற ஆராய்ச்சிகள் சொல்றாங்க. இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கறது வந்து பொதுவா யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு யோசிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு இல்ல தெளிவா முடிவெடுக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிற பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது கூட சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நாள் நம்ம ஏதோ ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்போம், ஆனா செய்யணும்னு நம்ம வந்து நினைப்போம், பட் ஆனா யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அதை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சு ஒரு மணி நேரம் ஆகும், ரெண்டு மணி நேரம் ஆகும், மூணு மணி நேரம் ஆகும், டைம் போய் அதுக்கப்புறமேட்டு அந்த வேலையை செய்யவே மாட்டோம். அப்புறம் நம்ம இந்த வேலையை செய்யவே இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து கவலைப்பட்டு இருப்போம். இதுவும் ஒரு விதமான ஹாலுசினேஷன் தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துகிட்டே இருக்குது. இதை நம்ம செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணிப்போம், எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்போம், படிக்க முடியல அப்படின்னா படிக்காம விட்டுட்டோம், இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணலையே, ஒரு மணி நேரம் தான் இருக்கு, இன்னும் 30 நிமிஷம் தான் இருக்கு, 10 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மூளை பயந்து 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 டைம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த நடைமுறைக்கு கொண்டு வர முடியாம அதை நினைச்சு நினைச்சு ஒரு பயத்தை உண்டாக்குறது ஒரு விதமான ஹாலுசினேஷன் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்றாங்க. இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு நோய்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிற நோயை உண்டு பண்றதுக்கே பல நோய்கள் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா ஸ்கீசோஃப்ரெனியா, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அல்சைமர்ஸ் டிசீஸ், மைக்ரைன்ஸ், பிரெயின் டியூமர், சார்லஸ் போர்னெட் சைண்ட்ரோம், எபிலெப்சி, அப்புறம் இந்த மாதிரியான பல விதமான மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி மனநலம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள்னால இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது கூட ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீசோடைப்பல் பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ், டெலியூஷனல் டிசார்டர்ஸ், பிரீஃப் சைக்காட்டிக் டிசார்டர், ஸ்கீசோ கிரெனிஃபார்ம் டிசார்டர், ஸ்கீசோ அஃபெக்டிவ் டிசார்டர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது அடுக்கிட்டே போகலாம். அது என்ன நிறைய இடத்துல இந்த ஸ்கீசோ அப்படின்னு சொல்றேன், சைக்காட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்றேன், இதெல்லாம் என்னன்னா அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய முடியாம இருக்கிறது தான் ஸ்கீசோஃப்ரெனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீசோஃப்ரெனியா அப்படிங்கிற கான்செப்ட் கூட சோ இந்த மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கட்டும் இல்ல முக்கியமான முடிவுகளா இருக்கட்டும் அதை பத்தி ரொம்ப யோசிக்காம அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏத்த தெளிவான முடிவுகளை வந்து எடுக்கணுமே தவிர அதை வந்து ரொம்ப ஆராய்ஞ்சனாலோ இல்ல அதை பத்தி ரொம்ப யோசிச்சனாலோ பயப்பட்டனாலோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஹாலுசினேஷனா மாறிடும் அப்படிங்கறது கூட ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சரி, தமிழ் இலக்கியத்துல இதை பத்தி யாரு வந்து குறிப்பிட்டிருக்கா அப்படின்னா, அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் ஏகப்பட்ட அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சா நம்ம அவ்வளவு பேசிட்டு இருக்கோம், பட் ஆனா தமிழ்நாட்டுல தமிழ் இலக்கியர்கள் தமிழ் மண்ணில வந்த பல ஆசிரியர்கள் பல இலக்கண எழுத்தாளர்கள் வந்து அப்பவே அறிவியல்ல சிறந்து விரங்கியிருக்காங்க அப்படிங்கறத டீடைல்டா ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் தெரியும். சோ மணிமேகலை அப்படிங்கிறது மிகப்பெரிய தமிழ் இலக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை எழுதின சீத்தலை சாத்தனர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டை வந்து அவருடைய பாடல் வந்து குறிப்பிட்டு வச்சிருக்காங்க.
ஸோ மணிமேகலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பாடல் இருக்குது, அது வந்து கனவிர மாலையின் கட்டிய திரள் புயல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடல் இருக்குது. இந்த பாடல் வந்து மலர்வனம் புக்க காதை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காதை அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்து இந்த பாடலை வந்து எடுத்திருக்காங்க. இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாலுசினேஷன் ஒரு மாயினால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து எப்படி இருப்பான், அவனுடைய பிஹேவியர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சீதலை சாத்தனார் அப்படிங்கிறவர். இதில் என்னென்ன வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஒரு மனுஷன் மாயினால் சிக்கிட்டான் அப்படின்னா, அதாவது அவன் எப்படி இருப்பான், ஒருத்தருக்கு எப்படி மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுடைய துணிகள்லாம் வந்து அவிழ்ந்தவாறு, ஆடை வந்து பாத்தீங்கன்னா கிழிந்தவாறு இருப்பாங்க, ஒருத்தங்கிட்ட பேசும்போது சரியா பேச மாட்டாங்க, அவனுக்கு இருக்கிற இடம் தெரியாது, எங்க போறோம் என்ன பண்றோம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது, உடம்புல போட்டுக்கக்கூடிய மாலைகள் எல்லாமே வந்து கிழிஞ்சு காணப்படும். சோ இந்த மாதிரி பல எடுத்துக்காட்டுகளை அவர் வந்து உள்ளடக்கி இந்த ஒரு பாடலை வந்து அவர் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது பாக்குறவங்க கிட்ட தப்பா வந்து பிஹேவ் பண்றதோ இல்ல கோவப்படுறதோ எரிஞ்சு விடுறதோ, சோ இந்த மாதிரி இயல்பான விஷயங்களுக்கு மாறா ஏதாவது ஒரு விஷயத்த சம்பந்தமே இல்லாம செஞ்சுகிட்டே இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஒரு மாயை ஹாலுசினேஷன் அப்படிங்கறதுனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறதான் இந்த ஒரு பாடல் மூலமா மிகப்பெரிய தமிழ் எழுத்தாளர் சீதலை சாத்தனார் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிற இந்த ஒரு சான்று கூட நமக்கு தெரியும். சோ இந்த மாதிரி இந்த ஹாலுசினேஷன் மாயை அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா 18-40 வயசுக்குள்ள எல்லாருக்கும் வரும் அப்படின்னு ஆட்சி சொல்றாங்க. இது வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக், இன்னைக்குடைய காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே இருக்குது, அதனால இது ரொம்ப பரவாயில்ல பேசப்படும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தமிழ் இலக்கிய ஆசிரியர் அவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய அறிவியல் சான்றை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வந்து மறந்துட்டோம். சோ இந்த ஒரு பாடல் மட்டும் கிடையாது, அவர் எழுதின பல பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய இந்த தவறான எண்ணங்களா இருக்கட்டும் மாயையா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி அவர் வந்து வெளிப்படுத்திருக்காரு. அந்த பாடலாம் படிச்சு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டா அந்த பாடலாம் படிச்சா பல விதமான பாடல்கள் விரிஞ்சு போயிட்டே இருக்கும், அதை பத்தி மேக் பண்ண ஒரு வீடியோ பார்த்தாது. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சோ இந்த ஹாலுசினேஷன் மாயை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே ரொம்ப காமனா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் இல்ல தேவையில்லாம கோபப்படுறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற பிரச்சனை. சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தான் வருது இல்ல எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிற பயம் இந்த மாதிரி காரணங்களாலதான் இதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு தெளிவான முடிவை எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப அனலைஸ் பண்றதை விட்டு எது சரியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து முடிவு எடுக்கணும். ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப நேரம் பயப்படக்கூடாது இல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப கோவப்படக்கூடாது, அவசரப்பட்டு முடிவுகள் செய்யக்கூடாது இல்ல நமக்கே தெரியாம நேரத்தை வீணடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. போன் பாக்குறேன் நம்ம வந்து உட்காருவோம் பார்ப்போம் பார்ப்போம் 2 மணி நேரம் போகும் 3 மணி நேரம் போகும் டைம் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி கம்பல்சிவான டிசார்டர்ஸ்ல சிக்க கூடாது, நமக்கே தெரியாம நம்மளுடைய மூளைகளுடைய செயல்பாட்டிலே நம்ம வந்து வாழக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம தான் முடிவு எடுக்கணும். சோ இந்த பண்ண விஷயங்கள் நடக்காம இருக்கணும்னா தெளிவா இருக்கணும், தியானம் செய்யணும், நம்ம வந்து ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட்டா இருந்தோம் அப்படின்னா இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிற பிரச்சனை யாருக்கும் வராது அப்படின்னு அடிச்சது சொல்றாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் குரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, இதை பத்தி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னா குரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.